கோலிவுட்டின் மாசீரமான தளபதி விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற டைட்டிலில் உருவாகும் கோட் விஜய் கரியரில் இதுவரை இப்படி ஒரு தரமான படம் வந்தது கிடையாது என ரசிகர்களால் கொண்டாடப்படும் என கோலிவுட் வட்டாரமே கிசுகிசித்து வருகிறது. ஏஜிஸ் தயாரிப்பில் வெங்கட்பிரபு இயக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். தளபதி விஜயுடன் மோகன், டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி என பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்து வருகிறது. இந்நிலையில் கோட் படத்தின் கதை குறித்து பலவிதமான தகவல்கள் வெளியாகின்றன. இதுவும் சிம்புவின் மாநாடு போல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னரில் டைம் லூப் படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதே நேரம் கோட் தளபதி விஜய் ஸ்டைல் படமாக பக்கா கமர்ஷியலாக இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போல் எமோஷனலாகவும் கோட் ரசிகர்களிடம் கனெக்ட் ஆகும் என்று படக்குழுவினர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கோட் எந்த ஜெனர் படமாக இருந்தாலும் ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கூட குறைய இருக்காது என்பது உறுதியாகிவிட்டது. இதனை கோட் பட ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனே கூறியுள்ளார். இதுவரை கோட் படத்திற்காக மொத்தம் 5 ஆக்ஷன் காட்சிகளை ஷூட் செய்து முடித்து விட்டார் வெங்கட் பிரபு. இந்த ஆக்ஷன் காட்சிகளை திலீப் சுப்ராயன் தான் டைரக்ட் செய்துள்ளார். இது தவிர இன்னும் 3 அல்லது 4 சண்டை காட்சிகளை படமாக்க உள்ளார்களாம். முன்னதாக தாய்லாந்தில் கார் சேசிங் ஆக்ஷன் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டுள்ளது. அதில் மட்டுமில்லாமல் கோட் படத்தின் அனைத்து சண்டை காட்சிகளிலும் தளபதி விஜய் டூப் போட மறுத்துவிட்டாராம். சில ஹைரிஸ்கான சண்டை காட்சிகளில் டூப் வைத்துக் கொள்ளலாம் என எவ்வளவு சொல்லியும் தளபதி விஜய் அதற்கு நோ சொல்லிவிட்டதாக திலீப் சுப்ராயன் கூறியுள்ளார். இதனால் சில காட்சிகளில் தளபதி விஜய் ரிஸ்க் எடுத்து நடிக்கும் போது படக்குழுவினரை மிரண்டு விட்டார்களாம். மேலும் தளபதி விஜயின் இந்த ஆக்ஷன் காட்சிகள் அவரது ரசிகர்களுக்கு ஹாலிவுட் தரத்தில் தரமான விருந்தாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.